வாகனம் ஓட்டும் போது மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணியவும். தலைக்கவசம் உயிர் கவசம். அதிவேகமாக வாகனங்களை இயக்க வேண்டாம். திருவாங்க பேர்ஸுக்குள்ள போயிடலாம். ஹலோ டியர் காய்ஸ், வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட பைக்குக்கு இன்றைக்கி செயின் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது கோல்டன் பிராஸ் கலர் செயின் வருது இல்லையா, அந்த செயின் புதுசாக மாற்ற போகிறேன். அதுக்காக தான் போயின்னு இருக்கிறோம். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜேசி ரோடு, பெங்களூரில் இருக்கிற ஜேசி ரோட்டில் போய் தான் இப்போ நம்ம செயினை சேஞ்ச் பண்ண இருக்க போகிறோம். ஆன்லைனில் செக் பண்ணேன், எல்லாம் 2500 2600 அப்படி காட்டுச்சு. ஜேசி ரோடில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ரோலான் பைக் செயின், அதை தான் மாற்ற போகிறோம். செயின் ஸ்ப்ராக்கெட் போயிருக்குது, அதனால் புது செயின் ஸ்ப்ராக்கெட் போடலான்ட்டு போயின்னு இருக்கிறோம். இப்போ எல்லாமே இலை உதிரி காலம்ன்றதுனால மரங்கள் எல்லாமே கொஞ்சம் விரிச்சு ஓடி காணப்படுது. அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் வந்தாக்கா நல்லாயிருக்கும். மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்துன்னு இருக்கிறோம். இது வந்து ஸ்ரீராம்புரா ஓக்லிபுரம்ன்ற ஏரியா. இதை தாண்டி தான் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் போகணும். மெஜிஸ்டிக், ஏதாவது மெஜிஸ்டிக்கு இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரோடு, இல்லைனாக்கா எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். ரோடெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஐயோ எப்பா, கொஞ்சம் ஏமா தான் போய் குச்சிட்டு இருப்பேனே. பெங்களூர் கிளைமேட்டே சும்மா ஹாட்டாக இருக்குதுங்க. இந்த கூலிங் மூமெண்ட்லாம் இல்லவே இல்லை. சங்கோலி ராயனாவை பார்த்துக்கின்னு போய்க்கிறோம். இவர் தான் சங்கோலி ராயனா. மக்களே, நம்ம சேனலில் இதெல்லாம் விதான்சதா காட்டவே இல்லை. விதான்சதா பார்க்குறீங்களா? ஆங்க விதான்சதா காட்டுறேன். இன்றைக்கி எவ்வளோ நாளும் அந்த விதான்சதா காட்டணும் காணும் மைண்ட்லேயே இருந்துச்சு, இன்னைக்கு கன்ஃபார்ம்டு காட்டிடுறேன். அப்படியே சும்மா குழு 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 இருக்கும் விதான்சதா கிட்ட போனவன். லெஃப்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரேஸ் கோர்ஸு, அது மரம் பெருசாக ஆகிட்டு தான் தெரிய மாட்டது உள்ளோ. அதுக்கு வழி வேறு பக்கம் இருக்குது எங்கேயோ ரேஸ் கோர்ஸ் போகிறதுக்கு. அதாவது குதிரை சவாரி விடுவாங்க இல்லையா, குதிரை ரேஸ், அந்த இடம். வீக் டேஸில் ஈவினிங் டைம் வந்துட்டா போகுது. இந்த ரோட்டில் எவ்வளோ பெரிய டிராஃபிக் இருக்குன்னு தெரியுமா, ரொம்ப தூரத்து நிற்கும், 1 கிலோமீட்டர் வலிக்கும். இன்றைக்கி சண்டேன்றதுனால ஃப்ரீயாக இருக்குது நல்லா. இந்த இடத்துல லெஃப்ட் எடுத்தால் வித்தம்சா தான், லெஃப்ட் எடுத்த உடனே வரும். அடடா, ரெட் சிக்னல் போட்டுட்டாங்களே. விதான்சோதா கிட்ட வந்துட்டு பாருங்க, பாருங்க தெரியதா விதான்சோதா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தெரியும், இப்போ ஃபுல்லாக தெரியும். யாருன்னா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டீங்கன்னாக்கா அங்கேருந்து மெட்ரோவில் இறங்கிங்கன்னா டைரெக்டாக விதான்சோதாக்கே டைரக்ட் மெட்ரோ. 2 ஸ்டாப்போ 3 ஸ்டாப் அவ்வளோதான். எவ்வளோ கூட இருக்கிறாங்க பாருங்க விதான்சதா பார்க்குறதுக்காக. இந்த கர்நாடகாவுக்கு பெருமை சேர்க்குறது இந்த விதான்சதா தான். பெங்களூருக்கு வந்தவங்க யாரும் விதான்சதா பார்க்காம போனாக்கா கம்பெனி பொறுப்பத்தில் எல்லோரும் வந்து பார்த்துட்டு போக வேண்டும்.
பாராளுமன்றம். இந்த பக்கம் வரும்போதில் ஒரு ரவுண்ட் விசிட் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸு. இந்த இடமும் அமைதியாக நல்லாயிருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கோர்ட். ஓகே, இப்போ நம்ம ஜெய்ஸ் ரோடுக்கு போகலாம். இந்த ஜெய்ஸ் ரோடில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பைக்கர்ஸுக்கும் தேவையான ஹெல்மெட்லேருந்து பைக் அக்சசரிஸு, ரைடிங் கியர்ஸு, ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் ஷூ, க்ளவுஸு, அப்புறமேட்டு ஹெல்மெட் வைசரு, எல்லா பைக்கு, இந்த பைக் அந்த பைக்கு எல்லா பைக் பார்ட்ஸ்களும் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வந்து வாங்கிட்டு போங்க. யாராக இருந்தாலும் வந்து பைக்கோடு வந்து வாங்கிட்டு போங்க. பைக் எடுத்து விட்டு அங்கேயே ஃபிட் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக கேட்பானுங்க, கொஞ்சம் ரேட் பேசி வாங்கிட்டு போகிறது பெட்ரு. ஏன்னா வீட்டுக்கு எடுத்து போயிட்டு அப்புறம் அது ஃபிட் ஆகலனாக்கா ரொம்ப கஷ்டம், அப்புறமேட்டு ஒர்க் ஆகலனாலும் ரொம்ப கஷ்டம். நான் அப்படி தான் ஃபாக் லேம்ப் வாங்கிட்டு 2500 ரூபா லாஸ் பண்ணிக்கினேன். வீட்டுக்கு எடுத்து போயிட்டு ஒரு மாதம் விட்டு ஃபிட் பண்ணேன், அப்புறம் மொத்தம் ஒன்றும் ஒர்க் ஆகவே இல்லை. அது ஏன் ஃபால்ட்டா இல்லை லைட் ஃபால்ட்டான்னு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், எந்த பொருள் வாங்கினாலும் இங்கேயே ஃபிட் பண்ண போகிறது பெட்ரு. சிட்டி அவுட்டர்லேயே மரங்கள் கம்மி, சிட்டிக்குள்ளே தான் நல்ல மரங்கள் இருக்குது பாருங்கள். இதுதான் காய் ஜெய்சி ரோடு. இங்கேருந்து கார் அக்சசரிஸ் பைக் அக்சசரிஸ் கடைசி இந்த இங்கிலீஷு கரெக்டாக நம்மளுக்கு வந்து தொலைய மாட்டேதுப்பா. காருக்கு தேவையான பொருட்கள், பைக்குக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இங்கே கிடைக்கும். இன்றைக்கி வார விடுமுறை என்பதால் மக்களே கடைசியாக சயின்ஸ் பாக்கெட் வாங்கிட்டோம் பார்த்தீங்களா. ரோலான் பிராஸ் சயின்ஸ் பாக்கெட் இங்கே தான் ஃபிட் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்ளம்னா இன்றைக்கி ஜெய்சி ரோடு மர்ச்சண்டில் லாஸ்ட் சண்டே ஹாலிடே ஆகும், ஒரு கடை கூட இல்லை. சரி என்ன பண்ணது, லால்பாக் ரோடு போனோம், அங்கே போனால் கடை இருந்துச்சு, அங்கே கிடச்சிச்சு. 2600 ரூபா சயின்ஸ் பாக்கெட்டு, அது ஃபிட்டிங் சார்ஜ் 400 ருபீஸ் தான். இங்கே ஃபிட் பண்ணிக்க போகிறோம் லோக்கல் கடையில். அவங்க கடையில் சொன்னாங்க, எங்கள் ஆள் இருக்கிறாங்க ஃபிட் பண்ணிக்கிறாங்க, ஃபிட் பண்ணிக்கிறேன். இங்கே முன்னாடி நல்ல ஹெல்மெட் கடைலாம் இருக்குது. இன்றைக்கி ஹாலிடேன்றதுனால நிறைய கடைங்க லீவுங்க, எப்போ வந்தாலும் வீக் டேஸில் வாங்க, நல்லாயிருக்கும். சரி ஃபிட் பண்ணும்போது காட்டுறவாங்க.